வெல்கம் டு டாப்பர்ஸ் ஃபேமிலி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு என்ன கல்வி தகுதி என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்குது அந்த போஸ்டிங்க்கு என்ன ஏஜ் இருக்கணும் இப்போ ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து எல்லா போஸ்ட்டிங்கு எயிட்டின் இருக்கும் ஒரு போஸ்டிங்க்கு மட்டும் பர்டிகுலராக இருபத்தி ஒரு வயசு இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங்கிறது என்ன விஷயம் ஸ்டென் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து யார் யார் என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ புதுசாக வரவங்க நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் ரிலேட்டடான வீடியோஸ் சப்ஜெக்ட் வீடியோஸ் எல்லாமே போட்டுன்னு வரும் டிஎன்பிசி தொடர்பாக ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னலாம் போஸ்டிங் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் வெளியிட்ட நோட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி தான் நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் ஓகேங்களா விஏஓ ரெண்டாவதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அதுக்கப்புறம் பில் கலெக்டரு ஃபீல்டு சர்வேயரு டிராஃப்ட்ஸ்மேனு டைப்பிஸ்ட்டு அப்புறம் ஸ்டேனோடைபிஸ்ட் இந்த போஸ்டிங்லாம் இங்கே இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் வந்து இவ்வளோ வேகன்சின்னு முன்ன கொடுத்தது தான் இது பழைசு ஓகேங்களா உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் என்னென்ன போஸ்டிங் இருக்குன்றதுக்காக அந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ஒன்றுக்கும் என்ன ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணுன்றதை இப்போ சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம் விஏஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி தான் ஓகேங்களா அதன் பிறகு ஏஜ் வந்து இருபத்தி ஏஜ் இருக்கணும் ஓகேங்களா மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளோன்றத நான் கடைசியாக சொல்கிறேன் ஸோ இருபத்தி ஒரு ஏஜ் இருந்தால் தான் இதுக்கு நம்ம எலிஜிபிளாக இருப்போம் ஓகேங்களா எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு பதினெட்டு வயசானால் எல்லாருமே அப்ளை பண்ணிடலாம் ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இந்த விஓ போஸ்டிங் வந்து நம்மளுக்கு வந்து இருபத்தி வயசு ஆகி தான் கிடைக்கும் ஓகேங்களா ரெ வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரெசிடென்ட் அப்ளை பண்ணும்போது ஒன்று தெரிஞ்சுங்க அப்ளை பண்ணும்போது காமன் தான் எல்லாத்துக்கும் அப்படியே அப்ளை பண்ணிடுவோம் ஓகேங்களா பதினெட்டு வயசு இருந்தாலே போதும் அது எல்லா போஸ்ட்டுக்குமே பதினெட்டு தான் விஓ போஸ்ட்டுக்கு மட்டும் தான் இருபத்தி ஒரு வயசு மற்ற எல்லாருக்குமே பதினெட்டு தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ஸோ இருபத்தி ஒரு வயசு ஆகுனால் நம்ம விஓ போஸ்டிங் மட்டும் எடுக்க முடியாது ஓகேங்களா சரி ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரெசிடென்ட்டு இதுக்கு வந்து பதினெட்டு வயசு ஆகிருக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து முடிச்சிருக்கணும் ஓகேங்களா டென்த்து தான் இருக்கும் குவாலிஃபிகேஷன் அடுத்து டைப் இதுதான் நிறைய பேர் கேட்டதுங்க இப்போ டைப்பிஸ்ட் முடிச்சாதான் தான் குரூப் வரை எழுத முடியுமாற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் வேகன்சி வருதுன்னு வச்சுக்கிங்களா எக்ஸாம்பிளுக்கு அதில் ஒரு நாலாயிரம் வேகன்சி டைப் கொடுக்குறாங்கன்னா இந்த நாலாயிரம் வேகன்சிக்கு மட்டும்தான் டைப் அந்த நாலாயிரம் வேக்கன்சி தான் நம்மளால் போட்டி போட முடியாது ஓகேங்களா மீதி ஆறாயிரம் வேகன்சிக்கு போட்டி போடலாம் இந்த நாலாயிரம் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைப்பிங்கே போயிடும் இப்போ இந்த டைப் எப்படி முடிச்சிருக்கணும் அப்படின்ற அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹையர் கிரேடு வந்து ரெண்டுத்துலையுமே இருக்கணும் போத் தமிழ் அண்டு இங்கிலீஷில் ஹையர் சீனியர்னு சொல்லுவோம் ஓகேங்களா போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா இது வந்து இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸே கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க எதனா உணத்தில் ஐயர் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஐயரு தமிழில் லோயர் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தமிழில் ஐயரு இங்கிலீஷில் லோயர் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லுவாங்க ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா போத் ஐயர் பண்ணவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அதை தான் எங்கே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ டைப்பிஸ்ட்டுக்கு வந்து இதுதான் எலிஜிபிலிட்டி நீங்கள் டென்த்து படிச்சுட்டு டைப்பிங்கில் வந்து இங்கிலீஷ் அண்டு தமிழ் வந்து போத் சீனியர் இது இதுதான் எலிஜிபிள் ஓகேங்களா ஸோ இப்போ அது அதுலேன்னா குரூப் ஃபோர் எழுத முடியாது அப்படி தான் கிடையாது டென்த்து முடிச்சிருந்தால் யாரோடனால் குரூப் ஃபோர் எழுதலாம் அந்த பர்டிகுலர் டைப்பிங் வேகன்சிஸ்க்கு மட்டும் நம்மளால் காம்பிடேட் பண்ண முடியாது இதுதான் விஷயம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோடைபிஸ்ட்டு இதுக்கும் அதே மாதிரி தான் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஹையர் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா மற்ற ஆப்ஷன் செகண்ட் அண்ட் தேர்டு கொடுத்துருக்காங்க எதனா ஒன்றத்தில் ஐயரும் ஒன்றுத்துல லோயரும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே நிறைய பேர் ஹையர் பண்ணவங்க இருக்கிறாங்க அதனால் ஒன்றும் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ வேறு என்ன ஏஜ் சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் ஏஜ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியாச்சு வேறு என்ன இருக்குது இப்போ சேலரி எவ்வளோன்றதை பாருங்களேன் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங் அதாவது விஏஓ ஜூனியர் அசிஸ்டண்ட் பில் கலெக்டர் ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் இவங்களுக்கு டைப்பிஸ்ட் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு சிக்ஸ்ட்டி டூ தௌசண்ட் வரைக்கும் லெவல் எயிட் பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுதான் சேலரி லெவல் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் ஸ்டேனோடைபிஸ்ட்டுக்கு மட்டும் இதுக்கான கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரெண்டாயிர இருபத்தாயிரத்தி அறநூறுலேருந்து அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போகும் ஓகேங்களா லெவல் டென் இது சரி ஓகே இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மேஜராக கேட்ட டவுட்ஸ் ஓரளவுக்கு அளவு க்ளியர் நினைக்கிறேன் ஓகேங்களா பதினெட்டு வயசாக இருந்தால் யாரும் ஒன்றா அப்ளை பண்ணிக்கலாம் புதுசாக வரவங்க ஒன்றும் பிரச்சனை அதுக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டைபிஸ்ட் வந்து கட்டாயம் கிடையாது அந்த வேகன்சிக்கு மட்டும் போட்டி போட முடியாது அதே மாதிரி ஒன்றும் ஒரு சிலர் கேட்டாங்க இப்போ பிஎஸ்டிஎம் பற்றியெல்லாம் பேசுகிறாங்க பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டே என்கிட்ட நான் தமிழ் மீடியம் படிக்கிறனால டிஎன்பிசி எலிஜிபிள் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ அப்படியெல்லாம் கிடையாது பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னா அதாவது தமிழ் மீடியம் படித்த சர்டிஃபிகேட் தமிழ் மீடியம் படிக்கல அப்படின்னா நம்ம அந்த ரிசர்வேஷன் அதாவது அந்த வேகன்சிக்கு மட்டும் தான் நம்ம எலிஜிபிள் இல்லாமல் இருக்காண்டி மற்றபடி எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுலாம் ஒன்றும் இல்லை ஓகேங்களா இதெல்லாம் வந்து பிகினர்ஸ் கேட்ட கொஷின்ஸ் ஓகேங்களா ஸோ ஏற்கனவே படிச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கான வீடியோ இல்லை இது ஓகேங்களா ஃபுல்லாக வந்து இது வந்து பிகினர்ஸ்க்கான ஒரு வீடியோ தான் வேறு என்ன டவுட் கேட்டீங்க வேறு எதாவது வேறு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா கேட்டது வரைக்கும் நான் சொல்லிட்டேன் ஏஜ் என்ன கேட்டாங்க ஓகே இதுக்கே சொல்லிட்டேன் வேற எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க ஓகேங்களா ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணி வச்சுங்க நம்ம சேனலில் நிறையா சிலபஸ் ரிலேட்டடாக வீடியோஸ்லாம் போட்டுருவோம் ஓகேங்களா அதே மாதிரி வந்து குரூப் ஒர்க் என்ன படிக்கணும் நம்ம குரூப் ஃபோருக்கு என்ன படிக்கணும் இப்போது இப்போ தான் புதுசாக படிச்சுட்ருக்கேன் அப்படின்றவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜிகே படிங்க குரூப் டூ சிலபஸ் இருக்கும் அதை எடுத்து அது பிரகாரம் நீங்கள் ஜிகே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேங்களா தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுங்க கொஞ்சம் கம்மியான டைம் கொடுங்க ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டைம் ஜிகே கொடுத்துங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டைம் தமிழ் கொடுத்துக்குங்க ஏன் சொல்கிறேன்னா ஒன்றும் வந்து தமிழ் இருக்குதா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஆனாலுமே வந்து அந்த சிலபஸ் என்னன்றது நம்மளுக்கு தெரிஞ்சால் அது அந்த மாதிரி படிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளால் ஜிகேவில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அதனால் நம்ம ஜிகேயில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க ஓகேங்களா எக்ஸாம்க்கு வந்து இன்னும் டைம் இருக்குது வரதுக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னும் பிளானர் எதனா வரும் இல்லைனா எப்படி பார்த்தாலுமே டைம் இருக்குது குரூப் ஃபோர் எக்ஸாம் வரத்துக்கு அதனால் வந்து நீங்கள் ஜிகேக்கு ஃபுல்லாக டைம் ஒரு எழுபது பர்சன்ட் டைம் கொடுத்துங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் தமிழுக்கு டைம் கொடுத்துங்க தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு எது இன்ட்ரஸ்ட்டான டாப்பிக்கோ அந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஓகேங்களா ஜிகே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த் டூ டென்த்து வரைக்கும் சிலபஸில் இருக்கிறத படிங்க அதை படித்து முடிச்சிட்டிங்கன்னா லெவன்த்து டுவெல்த்தில் படிங்க ஓகேங்களா ஓரளவுக்கு சிலபஸில் ரிலேட்டடாக இருக்கிறது மட்டும் படிங்க லெவன்த்து டுவெல்த்தில் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம் ஸோ ஓகே இன்றைக்கி நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்தோம் தான் நினைக்கிறேன் ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ